அமலாக்கத்துறை தமிழ்நாட்டை மட்டும் குறிவைப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வாதம். உத்தரப்பிரதேசம் அசாம் மாநிலங்களில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விசாரிக்காதது ஏன் என்றும் கேள்வி. அமலாக்கத்துறை உள்நோக்கத்துடன் சில வழக்குகளை கையில் எடுப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதி பரபரப்பு கருத்து. பழிவாங்கும் நோக்கமற்ற விசாரணையை உறுதி செய்ய புதிய நடைமுறையை உருவாக்கவும் அறிவுறுத்தல். குடியரசு தின விழாவில் பங்கேற்பதற்காக இந்தியா வந்தடைந்தார் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். ஜெய்ப்பூரில் ஆம்பர் கோட்டையை பார்வையிடச் சென்ற மேக்ரானுக்கு உற்சாக வரவேற்பு. பூந்தமல்லி அருகே புத்தம்பாக்கத்தில் அமைகிறது அதிநவீன திரைப்பட நகரம். மாஸ்டர் பிளான் தயாரிக்க டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அதிமுக தேர்தல் அறிக்கை குழு ஆலோசனை. தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பிற தேர்தல் குழுவினரும் ஆலோசனை. மக்கள் இயக்க மாவட்ட தலைவர்களுடன் நடிகர் விஜய் ஆலோசனை. 150 மேற்பட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பு. பெண்ணை தாக்கிய வழக்கில் பாஜக நிர்வாகி அமர் பிரசாத் ரெட்டி தலைமறைவு. கைது செய்ய 2 தனிப்படை அமைத்து காவல்துறை தேடுதல் வேட்டை. வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபையில் 153 தைப்பூச ஜோதி தரிசனம். அதிகாலையில் 1000 திரண்டு ஜோதியை வழிபட்டனர். கர்நாடகாவில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல். 2006 பிறகு பணியில் சேர்ந்த 13,000 அரசு ஊழியர்கள் பயன்பெற உள்ளனர். பிரமோஸ் ஏவுகணை தளவாடங்களை ஏற்றுமதி செய்ய முடிவு. மார்ச் மாதம் முதல் ஏற்றுமதி செய்யப்படும் என டிஆர்டிஓ தலைவர் சமர்வி காமத் தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.